ஆல் மேட் யூ டிமேட் திஸ் இஸ் பி பாசிட்டிவ் தமிழா அண்ட் இட்ஸ் மீ பாலா. ஸோ இந்த வாரம் அட்டென்ஷன் ப்ளீஸ், நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நோ யுவர் பிரீட். ஸோ டாக் பிரீட் பற்றி பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட் ரிவர். ஸோ பொதுவாக டாக்ஸுக்கும் மனிதருக்கும் ஒரு அலாதி பிரியம் அலாதி அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு பழங்காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எஜிப்டில் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து கடவுளை வழிபடுறது கூட நமக்கு தெரியும். ஸோ பிரீட்ல வந்து நிறைய பிரீட்ஸ் இருக்குது. ஸோ கோல்டன் ரெட் ரிவர் பற்றி ஸ்பெஷலாக என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கோல்டன் ரெட் ரிவர் முதல் முதல்ல ஸ்காட்லாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பிரீட், ஆர்டிஃபிஷியல் பிரீட் தான். ஸோ எதுக்கு வந்து இந்த ரெட் ரிவர் கொண்டாந்தாங்க, இதுக்கு பேருக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரெட் ரிவர் ரெட் ரிவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டச்சு அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட் ஹண்டிங் வந்து ரொம்ப பெரிய வழக்கமாக இருந்துச்சு. ஸோ பேர்ட் ஹண்ட் பண்ணிட்டானா வந்து பார்த்தீங்கன்னா டாக் தான் போயிட்டு அந்த பேர்டை வந்து எடுத்துகிட்டு வரும் விழுந்த இடத்துல இருந்து. ஸோ ஆனால் வந்து அப்படி இருக்கும்போது டாகோட பல்லு படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பல்லு படாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரீட் பேர் தான் ரெட் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட் மவுத் இருக்க டாக்ஸ் தான் வேணும். ஸோ வந்து ரெட் ரிவருக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ் இருந்துச்சு, சாஃப்ட் மவுத்தோட இருந்துச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் மட்டும்தான் வந்து அந்த ஆக்டிவாக இருந்துச்சு. சகதி இருக்க ஏரியா தண்ணி இருக்க ஏரியாவில் வந்து அதனால் கரெக்டாக ஆக்டிவாக இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ரெட் ரிவர் அப்படிங்கிற ஒரு பிரீடை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த பிரீட் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு பிரீட். அதே நேரத்தில் வந்து தன்னோட ஃபர் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் கோட்டிங் இருக்குது, அதனால் வந்து தண்ணி வந்து உடம்புல ஒட்டாமல் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பெஸ்ட்டாக அதனால வந்து இந்த பிரீடை கிரியேட் பண்ணுறாங்க. இவர் பேசிக் அம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் மவுத் அப்படின்னு பல்லு படாமல் அந்த பேர்டு எடுத்து வருது. ஏன்னா பல்லு பட்டுட்டு அது விஷமாயிடும். ஸோ நோ யூஸ். அதே நேரத்தில் வந்து இது வந்து லேண்ட்லேயும் நல்லா ஒர்க் பண்ணும், சேறு பகுதியிலையும் நல்லா ஒர்க் பண்ணும், அதே நேரத்தில் தண்ணிலையும் நல்லா ஸ்விம் பண்ணும். ஸோ எங்கே பறவை இருந்தாலும் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் வந்து இந்த பிரீட் மாமலாக கிரியேட் பண்ணப்பட்டது. ரெட் ரிவர்லேயும் நிறைய டைப் இருக்குது, கோல்டன் ரெட் ரிவர், லேப்ரடார் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரிக்கு ஏற்ற வரும் ரெட் ரிவர் நிறைய இருக்குது. நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷை சேர்ந்த ரெட் ரிவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கோல்டன் ரெட் ரிவர் பேசிக் கமெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மட்டும்தான் ரெண்டு லேயர் கோட்டிங் இருக்கும் உடம்புல. உடம்புல ரெண்டு லேயர் கோட்டிங் இருக்கனால வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணியை ஸ்விம் பண்ண முடியும். அதே நேரத்தில் தண்ணி வந்து உதறிச்சுனா வந்து உடம்புல ஒட்டவே ஒட்டாது. அதோட பேசிக் குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து இது வந்து மற்ற டாக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. தனக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடும். பிடிச்ச சாப்பாடு எவ்வளோ வச்சாலும் சாப்பிடும், பிடிக்காத சாப்பாடு கொஞ்சம் வச்சா கூட நான் தொடவே தொடாதுன்னு சொல்லலாம், எவ்வளோ பசியில் இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாகோட இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம், நிறைய ஃபீட் கொடுக்கணும், கொஞ்சம் நல்ல ஃபீடாக இருந்த மாதிரி தான் சாப்பிடும். இதுக்கு ஜெனட்டிக்காக டிசீஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெனட்டிக்காக டிசீஸ் இருக்குது. கேன்சர் ஈஸியாக அட்டாக் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இடுப்பெலும்பு பகுதி வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரீட் தான், பட் இதை வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு பியூர் பிரீடாக ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஃபோர்த்து லார்ஜஸ்ட் பிரீட், ஃபேமஸ் பிரீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காட் கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃப்ரெண்ட்லி டாக், வீட்டில் தெரியாதவங்கள கூட கூட நல்லா துரு துரு விளையாடுறது, அதனால் வந்து காடாக யூஸ் பண்ண முடியாது. வேறு என்ன பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து லோன்லேயே ஃபீல் பண்ணுற கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருந்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு பெட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, தொலைஞ்சு போன மனுஷங்களாம் ஸ்மெல் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். பட் இந்த ஸ்னிஃபிங் பவரை வச்சு பாம்பெல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டாக் கிடையாது, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி டாக் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் இது ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்னால வந்து ஷெட் ஆகும். பொதுவாக இந்த டாக் வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இரண்டு தடவை வந்து வருஷத்துக்கு இரண்டு தடவை முடி கொட்டி தான் ஆகும். சீசன் சேஞ்ச் ஆகும்போது வந்து முடி கொட்டுறது யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது அந்த கோல்டன் ரெட் ரிவர் பிரீடை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. ஸோ மேல் தான் எப்பவுமே டாமினெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பிரீட்லேயும் வந்து மேல் டாமினெண்ட்டாக இருக்கேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 5 kilos வந்து மேல் வந்து அதிகமாக இருக்கும். ஃபீமேலோட ஹையஸ்ட் லிமிட்டுக்கு அப்புறம் தான் மேலோட ஹையஸ்ட் லிமிட்டே ஆரம்பிக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 34 இருக்குன்னா 34 தான் மேலோட வெயிட்டே ஆரம்பிக்கும். ஹைட்டும் அதே மாதிரி தான், ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ கோல்டன் ரெட் ரிவர் இதுக்காக கிரியேட் பண்ண பிரீட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லி டாகாக கிரியேட் பண்ண பிரீடு. ரெட் ரிவர்ஸ் அப்படிங்கனாலே அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேர்ட் ஹண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுற டாகு. இதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெகுலராக செக்அப் கொடுக்க வேண்டிய ஒரு நாய் தான் வந்து நம்மளோட கோல்டன் ரெட் ரிவர். இந்த பிரீடுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக செக்அப் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பிரீட், மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகம், கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கும். மனுஷங்க எப்படி வந்து சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னா ஏங்கி போயிடுவாங்களோ அதே மாதிரி தான் கோல்டன் ரிவரும் ரெட் ரிவரும். தன்னை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னா அந்த ஏக்கத்தை வந்து நம்மளால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பிரீட் தான் நம்மளோட கோல்டன் ரெட் ரிவர். ஸோ இந்த மாதிரி டாக் பிரீட பற்றி டிஃப்ரெண்டான டீடைல்ஸ் வேணும், ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டாகை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் ஹேஷ்டாக் உங்கள் டாகோட பேர், லேப்ரடார் இருந்தால் லேப்ரடார், இல்லை ஜெர்மன் ஷெப்பர்னா ஜெர்மன் ஷெப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி பாசிட்டிவ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.